அதாவது இங்கே ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற டிராஃபிக் ஐலண்டு, அதை வந்து கே பாலச்சந்தர் நினைவு சதுக்கம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்வதற்கு அரசு வந்து ஆணை அளித்துள்ளது. அந்த இடத்துல அவரோட சிலையை நிறுவனுங்கிறதும் எங்களுடைய விருப்பம். அதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆழ்வார்பேட்டை சதுக்கத்திலேயே ஒரு பாலச்சந்தர் அவருடைய சிலை வருவது அவ்வளோ முக்கியம். ஏன்னா அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். பல ஜெனரேஷன்ஸ்க்கு பல டைரக்டர்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர். அதில் அந்த அப்ளிகேஷன்ஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், கமல் சாருடைய மனுக்கள்லாம் அதில் இருந்தது. பரிந்துரைப்பு அவங்கெல்லாம் எழுதி கேட்டிருந்தாங்க, அவருக்கு இருந்த இடத்துல ஒரு நினைவு பேர் வைக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு ஜூலை 9 இயக்குனர் சிகரம் தாதா சாஹேப் பால்கே அவார்டி கே பாலச்சந்தர், அதாவது எங்களுடைய தந்தை அவர்களுடைய 95வது பிறந்த நாள். இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான சந்தோஷமான விஷயத்தை நான் வந்து இந்த கூட்டத்தில் இப்போ சொல்கிறேன். அதாவது இங்கே ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற டிராஃபிக் ஐலண்டு, அதை வந்து கே பாலச்சந்தர் நினைவு சதுக்கம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்வதற்கு அரசு வந்து ஆணை அளித்துள்ளது. இதற்கு வந்து மிகவும் பாடுபட்ட கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் சார்பாக அதோட செக்ரட்டரி பாபு, தலைவர் ராஜேஷிலிருந்து அந்த டோட்டல் குழுவுக்கும், எங்கள் கவிதாலயா நிறுவனம் சார்பாக இதற்காக உழைத்த எல்லோருக்கும், மற்றும் அவருடைய ரசிகர்கள் எல்லோருக்கும், அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்கிறேன். இதற்கு மிகப்பெரிய நன்றி வந்து முதல்ல நம்ம சிஎம் அவர்களுக்கும், இதனை வந்து அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்த மேயர் பிரியா அவர்களுக்கும், பூச்சி முருகன் அவர்களுக்கும் இந்த சமயத்தில் என்னுடைய நன்றி. என் குடும்பத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டவள் அறிகிறேன். அதே மாதிரி எம்எல்ஏ தாய் வேலு அவர்களுக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி கூறுறேன். இது எங்கள் குடும்பத்துக்கும் சரி, கே பாலச்சந்தருடைய திரைப்பட வரலாறுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை ஒரு மைல்கல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆழ்வார்பேட்டை சதுக்கம்ங்கிறது, அதாவது அவர் எவ்ரிடே ஆஃபீஸ்க்கு வீட்டிலிருந்து அலுவலகம் செல்லும் பாதையை ஆழ்வார்பேட்டை வழியாக தான் போகிறார். ஸோ அந்த இடத்தில் அவருக்கு ஒரு சிலையும் வைக்க வேண்டும், அந்த சிலையின் பக்கத்தில் இந்த சதுக்கத்துக்கான போர்டையும் நாங்கள் வைக்க வேணுங்கிறது எங்களுடைய ஆசை. அதையும் நிறைவேற்றுமாறு நாங்கள் கூடிய சீக்கிரம் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி வந்து என்னுடைய குருநாதர், சரணோட குருநாதர், எங்கள் குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு 95வது பிறந்த நாள். இதை வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக மாற்றிருக்கிறது. அவர்கிட்ட வந்து பல வருடங்கள் வந்து ஒளிப்பதிவு துறையில் உதவியாளராக வேலை பார்த்த இந்த பாபு, இவர் தான் வந்து பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்தினுடைய செயலாளர். ராஜேஷ், நடிகர் ராஜேஷ் அவர்கள் தலைவராக இருக்கார். அவருக்கு வந்து தமிழ்நாடே ரசிகர்கள் தான், நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய ரசிகர்கள் தான். எனக்கு சரணுக்கெல்லாம் கிடைச்ச அதிர்ஷ்டம், அவர்கிட்ட நாங்கள் அசிஸ்டண்ட்டாகவும் வேலை பார்த்தோம். இந்த நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம், இந்த ஆழ்வார்பேட்டை அந்த டிராஃபிக் இடத்துக்கு வந்து பாலச்சந்தர் சதுக்கம் அப்படின்னு ஒரு பேர், கே பாலச்சந்தர் சதுக்கம் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கிற தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மேயர் பிரியாவுக்கும், எம்எல்ஏ திரு வேலு அவர்களுக்கும், பூச்சி முருகன் அவர்களுக்கும், பாலச்சந்தருடைய ரசிகராக நாங்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். அந்த இடத்துல அவரோட சிலையை நிறுவனுங்கிறதும் எங்களுடைய விருப்பம். அதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆழ்வார்பேட்டை சதுக்கத்திலேயே ஒரு பாலச்சந்தர் அவருடைய சிலை வருவது அவ்வளோ முக்கியம். ஏன்னா அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். பல ஜெனரேஷன்ஸ்க்கு பல டைரக்டர்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர். பாரதி ராஜா சார்லேருந்து, மணிரத்னம் சார்லேருந்து அத்தனை பேரும் நாங்கள் டைரக்டர் ஆகிறதுக்கே பாலச்சந்தர் தான் காரணம்னு சொன்ன கமலஹாசன் அவர்களையும் ரஜினிகாந்த் அவர்களையும் உருவாக்கிய பாலச்சந்தருடைய சிலை அந்த ஆழ்வார்பேட்டை சதுக்கத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நாங்கள் எல்லாரும் அவரோட ரசிகர்களாக விரும்புகிறோம். கலைஞர் அவர்களுக்கும் பாலச்சந்தர் அவர்களுக்கும் இருந்த நட்புங்கிறது ஊர் அறிந்தது, இந்த தமிழ்நாடு அறிந்தது. அதே மாதிரி அவ்வளவு ஒரு பிரமாதமான ஒரு நட்பு முதல்வர் அவர்களுக்கும் கேபி சாரோட உண்டு. ஸோ விரைவில் அவருடைய சிலை அந்த இடத்தில் வரும். அதற்குமான மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் அடுத்த ஆண்டுக்குள் உங்களோடு பகிர்வோம் என்கிற நம்பிக்கையில் இப்போது இந்த நடந்த விஷயங்களுக்கு என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிச்சுக்கிறேன். முதற்கண் என்னுடைய நன்றியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், தமிழக அரசுக்கும், மேயர் அவர்களுக்கும், மற்றும் பூச்சி முருகன் அவர்களுக்கும்,
எம்எல்ஏ திரு வேலு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன பேசணுமோ அது எல்லாமே வசந்த் சார் பேசிட்டாங்க, புஷ்பா மேடம் பேசிட்டாங்க. எனக்கு ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, காவேரி மருத்துவமனையில் தான் வந்து இயக்குனர் சிகரம் அவரது ஆத்மா பிரிந்தது. அந்த இடத்துக்கு எதிரிலேயே இந்த சதுக்கம் வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. விஷயங்கள் பெரிய நல்ல விஷயங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு கலைஞர் தோன்றலே சொல்லலாம். சொல்லுங்கள் வேறு சார். இப்போ பாலச்சந்தர் சார் பெருமை சேர்க்குறதுல இப்போ அவருக்கு ஒரு இது மாதிரி ட்ரிபியூட் மாதிரி பண்ணுறாங்க, இவங்க எப்போ சார் சிஎம்? அது வந்து முழுக்க முழுக்க தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தான் சேரும். இவங்க வந்து ஒரு அசோசியேஷன் மூலிமா இவங்க வசந்த் சார், பாபு, அப்புறம் நம்ம நடிகர் ராஜேஷ் சார் எல்லாம் வந்து சிஎம்ஐ பார்க்கணுன்னாங்க. சிஎம்ஐ பார்த்தாங்க. அதில் அந்த அப்ளிகேஷன்ஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், கமல் சாருடைய மனுக்கள்லாம் அதில் இருந்தது. பரிந்துரை அவங்கெல்லாம் எழுதி கேட்டிருந்தாங்க. அவருக்கு இருந்த இடத்துல ஒரு நினைவு பேர் வைக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கோரிக்கை வச்சாங்க, கோரிக்கை ஒரு 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 6 மாதம் முன்னாடி வச்சுருப்பாங்க. அந்த ஜியோ ஆல்ரெடி கார்பரேஷன் அப்ரூவ் ஆகிடுது ஏற்கனவே. திருப்பி இப்போ ஜியோவாக அது இஷ்யூவாக இருக்குது. திருப்பி இந்த ஜியோவை இவங்க அசோசியேஷன் மூலியமாக போய் கார்பரேஷன் கமிஷனரை பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த சதுக்கு எப்போ சார் இம்ப்ளிமெண்ட்? எப்போ அந்த பணிகள் தூங்கும்? அது வெரி சூன். ஜியோ போட்டாச்சுல, அது போட்ட பிறகு அதில் என்ன இருக்குது? ஓகே.